கவின் ரியல் எஸ்டேட் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நியர் திருவான்மியூர் கிட்ட நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இது பீச் வியூ ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு, அது ஒரு லக்ஸரி வில்லா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். நல்லா லக்ஸரியாக பண்ணியிருப்பாங்க, சின்ன இடமா இருந்தாலும் உள்ளே வந்து லிஃப்ட் வச்சு பண்ணியிருப்பாங்க, நல்லா ஃபினிஷிங் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டி எடுத்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் ரொம்ப நல்லாவே இருக்கும். சென்னையில் வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க நார்த் ஈஸ்ட் வேணும்ன்ட்டு. அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி இல்லை, இதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ, உங்களுக்கு வில்லாவோட ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு. நம்ம இப்போது இந்த வில்லா மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம், உங்களுக்கு உள்ளே பார்த்துடலாம். ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் கார்னர், நம்ம வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு, இன்னும் ஃபினிஷிங் ஒர்க் போயிட்டுருக்கு, ஃபினிஷ் பண்ணி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. இது வந்து ஒரு டெட் எண்டு ஸ்ட்ரீட் உங்களுக்கு, டெட் எண்டு ஸ்ட்ரீட்டில் நான் சொல்கிற மாதிரி ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, குழந்தைங்க வெளியே விளையாடலாம், உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ணிக்கலாம். அண்டர் கிரவுண்ட் இபி இங்கே இருக்குது உங்களுக்கு, நியர் 500 மீட்டர் ஃப்ரம் பீச் உங்களுக்கு. அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு, ஃப்ரண்ட் வியூ தான், நான் அந்த ஃப்ரண்ட் வியூ காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, பட் இருந்தாலும் இங்கே மரம் மறைச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. நல்லா இந்த ஃப்ரண்ட் வியூ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ரெண்டுமே ஒரே சேம் தான் உங்களுக்கு, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸ்கொயர் ஃபீட் மட்டும், லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் மட்டும் கொஞ்சம் மாறும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ, உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ. வில்லா வந்து வால் ஷேரிங் கிடையாது, கேப் விட்டு தான் கட்டிருக்காங்க உங்களுக்கு. என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது, நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நல்ல வந்து ஃப்ளோர் வந்து ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஹைட் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 4 அடிக்கு மேலே ஹைட்டு. அதனால் ஹெவி மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் சின்ன கார்டனுக்கு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு லைட்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு. ரொம்ப நல்ல ஒரு ரிப்பீட்டட் பில்டர், ஒரு ஃபேமஸ் பில்டர் இவர். உங்களுக்கு பண்ணுறதுலேயுமே ப்ராப்பர்ட்டி எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணுவார். ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி முடிச்சுட்டு தான் அடுத்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் ஒரு நல்ல பில்டர்கிட்ட தான் நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறீங்க. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் வந்து ரெட் பிரிக்ஸ் வச்ச மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, நீங்கள் பார்க்கலாம். கார் பார்க்கிங் உங்களுக்கு இங்கே ஒரு எஸ்யூவி கார் பார்க் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டு பைக் பார்க் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சுற்றி வந்து ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு, வீட்டை சுற்றி ஆஸ் பர் கிரேட்டர் சென்னை என்ன ரூல் இருக்கோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. சுற்றி நடந்து வரலாம், ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு உங்களுக்கு. இந்த மொத்தமாக இது லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் எடுத்து ரெண்டு வில்லா பண்ணியிருக்காங்க. இந்த வில்லா நம்ம பார்க்குற வில்லாவில் 937 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் உங்களுக்கு. பில்டப் டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து 538, செகண்ட் ஃப்ளோர் 774, கிரவுண்ட் ஃப்ளோர் 538, ஃபஸ்ட் ஃப்ளோர் 774, செகண்ட் ஃப்ளோர் 860, டோட்டலாக 2132. அதுக்கப்புறம் கார்பெட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1768 வரும். மொத்தமாக டோட்டலாக கார் பார்க்கிங்கோடு சேர்த்திங்கன்னா கார் பார்க்கிங் 456 ஸ்கொயர் ஃபீட்டு, 2588 ஸ்கொயர் ஃபீட் வரும். எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறோம், டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கலாம். நம்ம இப்போ உள்ளே போயிட்டு பண்ணலாம், உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த விழாவை பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன லேண்டில் கட்டினாலும் லிஃப்ட் வச்சு கட்டிருக்காருன்றது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு. நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு லிஃப்ட் வச்ச வீடு வேணும் அப்படின்ட்டு. ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க, எனக்கு டியூப்ளக்ஸ் ஹவுஸ் வேண்டாம் அப்படின்வாங்க, டியூப்ளக்ஸ் ஹவுஸ் எனக்கு வேண்டாம், பட் இருந்தால் எனக்கு லிஃப்ட்டோடு இருந்தால் பரவாயில்லனாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காரு, லக்ஸரி ப்ளஸ் லிஃப்ட்டு ரெண்டுமே இருக்குதுன்னு சொல்லலாம். தேர்டாக பார்த்தீங்கன்னா பீச் அக்சஸ் உங்களுக்கு, ஸ்ட்ரைட்டாக ரோடு வந்து பீச்சுக்கு போகும் உங்களுக்கு. நிறைய பேர் கேட்பாங்க பீச் அக்சஸ் எனக்கு வேணும் அப்படின்ட்டு, டைரெக்டாக நடந்து நீங்கள் வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், ஈவினிங்கில் ஃபேமிலியோடு போய் ஸ்பெண்ட் பண்ணலாம் பீச்சில். ரொம்ப நீட்டான ஒரு பீச் உங்களுக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கும் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி பார்த்தா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய டோர் கொடுத்துருக்காங்க, டீ குட் டோர் தான் உங்களுக்கு, நல்ல லாக் சிஸ்டத்தோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிரில் கேட் கிடையாது, நீங்கள் வேணால் கிரில் கேட் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய டோர், நல்ல ஹைட் டோர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹால் என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் உங்களுக்கு. கீழே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க வித் லிஃப்ட் உங்களுக்கு, லிஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க, நல்ல பெரிய ஹால் உங்களுக்கு. நல்ல ரூஃப் ஹைட், சீலிங் ஹைட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. மேலேயும் வந்து ஃபால்ஸ் சீலிங், லைட்டிங், இன்டீரியர் எல்லாமே பண்ணியிருக்காங்க, இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க, உள்ளே போகலாம். டோர் பாருங்க,
நல்ல ஒரு டிசைன், சிம்பிள் டிசைனில் ஒரு டோர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இது வந்து ஒரு பெட்ரூம் உங்களுக்கு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஜன்னல், இந்த வேலை செய்கிறவங்களும் கொஞ்சம் திங்ஸ்லாம் அங்கே வச்சுருக்காங்க. மேலே வந்து அந்த கபோர்ட், பெரிய பெரிய கபோர்ட் பண்ணியிருக்காங்க, நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டோரேஜுக்கு நல்ல இடம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்ரூம், நல்லா ப்ரீமியம் மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நீங்கள் பார்க்கலாம், பெரிய வேறு தான் உங்களுக்கு, ப்ரீமியமாக பண்ணியிருப்பாங்க எல்லாமே. டைல்ஸ் சரி, அதாவது ரூஃப் அதிகமாக டைல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இந்த டோர் சொன்னால் இல்லைங்களா, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த சைடு ஓப்பன் பண்ணலாம், கபோர்ட் மேலே ஸ்டோரேஜுக்காக கபோர்ட் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது, ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து லிஃப்டில் போல் படிக்கட்டில் நான் கூப்பிட்டு போகிறேன் உங்களுக்கு. மேலே ரூஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா பீச் வியூ உங்களுக்கு வந்து தெரியும் நல்லாவே. இங்கிறது நீங்கள் ஹாலையும் ஒரு வியூ பாருங்கள், ஹால் ஹால் செலிங் பண்ணியிருக்காங்க. படிக்கிட்டு வந்து ஸ்பேஸ் வந்து தாராளமாக இருக்குது உங்களுக்கு. மேலே வந்தாச்சு, ஒரு பால்கனி ஃபுல் கிரில் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. யூபிவிசி டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க, பெரிய விண்டோ. லிஃப்ட் பாருங்கள் இங்கேயே வருது உங்களுக்கு. இங்கேருந்து நான் லிஃப்ட் வியூன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, லிஃப்ட் வியூவில் வந்து காமிக்கிறேன். இங்கே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க, பால்கனி. இந்த டோர் பாருங்கள், கிளாஸ் டோரு ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அழகாக காற்று வந்து ரொம்ப நல்லாவே வரும் உங்களுக்கு, இது பாருங்கள் காற்று ரொம்ப நல்லா வரும். ஃபுல்லாகவே வால் பண்ணாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கிரில் காற்று பாருங்கள் எந்தளவுக்கு இந்த சவுண்டு தெரியும் உங்களுக்கு, ஃபுல் கிரில். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, கை விடுறதுக்கு ஏதாவது வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டாக பிளான் பண்ணி. இந்த பக்கம் ஐ திங்க் பைப் லைனுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, ஆமாம் பைப் லைன் போகிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் உள்ளே ஊஞ்சல் போடுறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் ஊஞ்சல் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நீங்கள். இந்த ஹாலே கொஞ்சம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு, ஹால் வித் டைனிங் கம் காமன் பாத்ரூம். நல்ல பிளான் உங்களுக்கு இது பாருங்கள், இவ்வளோ பெருசு போகணும், நல்ல பெரிய ஹால் ப்ளஸ் டைனிங். இங்கே வந்து ஒரு காமன் பாத்ரூம், ஃப்ளோர் ஃப்ளோராக பிரிச்சிருக்காரு உங்களுக்கு, பெட்ரூம் தனி ஹால் தனி கிச்சன் தனின்னு ஃப்ளோர் வைஸாக பிரிச்சுட்டாங்க. நல்லா லைட்டிங்லாம் நல்லா பண்ணிட்டாங்க உங்களுக்கு, இந்த பவர் கட் ஆகிட்டு வந்து இது வந்து கிச்சன், ஓப்பன் கிச்சன் உங்களுக்கு. இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, கிச்சன் மாடுலர் கிச்சன் உங்களுக்கு. கலர்ஸும் வந்து ரொம்ப டீசெண்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இது மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே கபோர்டு உங்களுக்கு, கீழே பார்த்த மாதிரி தான் மேலே எல்லாமே கபோர்டு உங்களுக்கு. ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு உங்களுக்கு. இந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு, ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு, ஓவன் வைக்கிறதுக்கெலாம் இடம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த கபோர்டும் பார்க்கலாம், இங்கே வந்து கொஞ்சம் காற்று வசதி, கொஞ்சம் இடம் கொடு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் ஒரு ஜன்னல் இருக்குது உங்களுக்கு. இப்போது கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம், ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம், செகண்ட் ஃப்ளோர் போகிறோம் நம்ம. செகண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக பெட்ரூம் பண்ணிட்டாங்க, நல்ல ஒரு பிளான். கீழே வந்து ரிசப்ஷன் ஹாலில் மாதிரியும், மேலே வந்து கிச்சன் டைனிங், அதுக்கப்புறம் மேலே வந்தீங்கன்னா பெட்ரூம்.
இந்த சின்ன இடத்துக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம் உங்களுக்கு, மேலே நல்லாவே காத்தடிக்குது உங்களுக்கு. இது ஒரு பெட்ரூம், இது நீங்கள் பெட்ரூமாகவும் வச்சுக்கலாம், ஸ்டடி ரூமாகவும் வச்சுக்கலாம், யோகா ஜிம் எப்படி வேணும் மாற்றிக்கலாம், இல்லை உங்களோட ஆஃபீஸ். இப்போ நிறைய ஐடி பீப்புள் நான் சொல்கிறது தான் எல்லாத்துலேயும் அது மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள் மேலே சி காற்றடிக்கும், சி வியூ உங்களுக்கு வந்து அங்கே தெரியும், உங்களுக்கு நல்ல காற்று. நீங்கள் வந்து வியூ பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு, சேனலில் வந்து நல்ல காற்று வருது உங்களுக்கு. நல்லா எல்லாத்துலேயுமே ரூஃப் வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க, நல்ல ஹைட்டு. இந்த ஃபேனுக்கு கூட பாருங்கள், இந்த இது வந்து அவங்கள இறக்கியிருக்காங்க. சில வீட்டில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அப்பார்ட்மெண்ட் இதெல்லாம் அந்த ரூஃப் வந்து இறக்கியிருக்க மாட்டாங்க, ஃபால்ஸ் சீலிங் பண்ணிவிட்டு ஃபேனோட ஹைட் இறக்க மாட்டாங்க, அப்போ வந்து காற்று வராது. இந்த ஃபேனோட அந்த கம்பி கூட உங்களுக்கு ராட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் இழுத்துருக்காங்க பாருங்கள், அப்போ வந்து காற்று நல்லா வரும் உங்களுக்கு. அதோட பார்த்து தான் பிளான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. கபோர்ட்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது, அடுத்த பெட்ரூம் வரும். இதுலேயும் பால்கனி, எல்லா பெட்ரூமையும் பால்கனிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தா அதே ஸ்டைல் தான் உங்களுக்கு, ஃபுல்லாகவே நல்ல ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. உள்ள கபோர்டுக்கு லைட்டிங் இருக்குது, அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகுது உங்களுக்கு. மேலே பாருங்கள் எல்லாத்தையுமே அந்த ஃபேனோட ஹைட்டை கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து வுடன் டைப் ஃப்ளோர் பண்ணியிருக்காங்க, வுடன் டைப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. கபோர்ட்ஸ் பாருங்கள், வாட்ரோப் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. லாக்கிங் லாக்கு இப்போ கீழே வந்து ஒரு லாக் இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஸ்லைடிங் டோர் வரும், க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தெரியாது உங்களுக்கு. இந்த பக்கமும் பார்க்கலாம், நல்ல பெரிய வாட்ரோப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய வாட்ரோப். அதுக்கு மேலே கபோர்ட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு. ரூஃப் எல்லாத்துலேயுமே ஹைட் நல்லா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் கபோர்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் நீங்கள் எதோ வாட்ரோப் உள்ள பண்ணணும் வந்து இங்கே பண்ணிக்கலாம். இதில் கபோர்ட்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸிங்க்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாத்ரூம் மெட்டீரியல் எல்லாமே ப்ரீமியம் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது பெட்ரூம் நம்ம பார்க்குறோம், இது மூணாவது பெட்ரூம். இதுலேயே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, அதே கபோர்ட் ஸ்டைலு. வாட்ரோப் நான் அங்கே காமிச்ச மாதிரி நல்லாயிருக்கு பாருங்கள். பீச் வியூ விலா, பட்ஜெட்டட் விலான்னு சொன்னாங்க. நிறைய பேர் இங்கே வந்தீங்கன்னா காஸ்ட்லியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நல்ல பட்ஜெட்டில் ஒரு விலா வந்து கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஜன்னல் நிறைய கொடுத்துருக்காங்க, ஒரு ஒரு பெட்ரூம் நல்ல ஜன்னல்ஸ் எல்லாம் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காற்று வசதி ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு, காற்று வசதி ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. மூணு பெட்ரூம், கீழே ஒரு பெட்ரூம், மொத்தம் நாலு பெட்ரூம். 4 BHK வித் லிஃப்ட்ன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. அதாவது இப்போ பார்க்குற இந்த வில்லா வந்து 2.50 crore உங்களுக்கு, 2.50 crore நெகோஷியபிள். நெகோஷியேஷன் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து பில்டர்கிட்டே பண்ணிக்கலாம். அடுத்த கார்னர் வில்லா இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொஞ்சம் அதிகம், ப்ளஸ் கார்னரும் கூட, அதனால் வந்து ஒரு 10 lakh வந்து எப்பயுமே எக்ஸஸாக இருக்கும். 2.60 உங்களுக்கு, ஸ்லைட்லி நெகோஷியபிள். நெகோஷியேஷன் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து செல்லர்கிட்ட பண்ணிக்கலாம், பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சிபியூ உங்களுக்கு, மேலே வந்து வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. சுற்றி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. லிஃப்ட் ஹெட்ரூமு மேலே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூம் பண்ணியிருக்காங்க, வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே நீங்கள் வாஷிங் மிஷினுக்கு லைட்டிங் மட்டும் ஃப்ளக் பாயிண்ட்டை பண்ணிட்டீங்க, இங்கே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் சிபியூ உங்களுக்கு, ஃபுல்லாகவே சிபியூ சிபியூ வில்லா உங்களுக்கு. நல்லா நிறைய பீப்புள்ஸ் சுற்றி, டீசன்ட் பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். ப்ராப்பர்ட்டி தொடர்ந்து எங்களோட சேனலில் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் செல்லுமா கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது சேலுக்கு வந்து எங்களுக்கு கனெக்ட் பண்ணலாம், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், தேவைப்பட நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்கள் போடுற வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் முன்னாடி உங்களுக்கு வந்து ரீச் ஆகும்.
பக்கத்து வில்லாவோட மாடியும் பார்க்கலாம் உங்களுக்கு. இதே மாதிரி டிசைன் தான் உங்களுக்கு. அதில் இப்போ டேப்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க. மேலே வாட்டர் டேங்க், நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, பீச் வியூ வில்லா. தேங்க்யூ.